ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்லேருந்து நமக்கு ஒரு 6 அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த 6 அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே நல்லாயிருக்கு, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ 6 அப்டேட்ஸும் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்டேட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் கிட்ட நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ் ஈவன்ஸ்க்கு பிடிச்ச சைல்டுஹுட் சூப்பர் ஹீரோ பற்றி பேசியிருக்காரு. அவருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிசியில் இருக்க பேட்மேன் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுவும் நம்ம மைக்கேல் கீட்டன் பேட்மேனாக நடித்தார் பார்த்தீங்களா, அந்த வேர்ஷன் தான் நம்ம கிறிஸ் ஈவன்ஸ்க்கு ரொம்ப 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 பிடிக்குமா. அப்டேட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம மோர்டல் காம்பாட் 11 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் பத்திக்கிட்டு எரியுது, அந்தமாரி பயங்கரமான ஒரு கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி தான் போக போதாங்க. டைம் ட்ராவல் பேஸ் பண்ணி ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களையே வந்து ஃபேஸ் பண்ணி அவங்க கூடவே சண்டை போடுற மாதிரி வருமா. ஸோ வித்தியாசமான ஒரு கான்செப்ட், நல்லாயிருக்கும். அப்டேட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூடபிள்யூ ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன்ஸோட மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறது ரெஸ்ட்ரோமேனியாவில். எஸ், நம்ம ரோண்டா ரோசி வெர்சஸ் பெக்கி லிஞ்ச் வெர்சஸ் சார்லட் ஃப்ளேர், இவங்க மூணு பேரும் ட்ரிபிள் த்ரெட்டு ஃபார் ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்சை இப்போ வரப்போகிற ரெஸ்லமேனியாவில் மெயின் ஈவெண்ட்டாக வச்சுருக்காங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இந்த மூணு தீவாசமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுறவங்க தான். யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போவும் யாராலுமே வந்து கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டபிள்யூபி ஹிஸ்ட்ரியில் ஒரு உமன்ஸோட மேட்ச்சு ட்ரிபிள் ட்ரெட் அதுவும் ரெஸ்லமேனியாவில் மெயின் ஈவெண்ட்டாக வர்றது. அப்டேட் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேனியல் கிரேக்கோட கடைசி மூவி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஜேம்ஸ் பாண்ட் 25 இந்த மூவியோட ஃபில்மிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வாரத்தோட முடிவிலேயே ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஸோ இந்த மூவி நிறைய பிரச்சனைகளை தாண்டி, எழுதின ஸ்கிரிப்டையும் புதுசாக எழுதி, புதுசாக ரைட்டரை போட்டு அப்படி இப்படி குழப்பி, கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஷூட்டிங் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 2020 ஏப்ரல் மாதம் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அப்டேட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கார் வின்னிங் கம்போசர் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் என் கேமுக்காக ஸ்பெஷலாக ஒரு சாங் கம்போஸ் பண்ண போகிறாருங்க. ஸோ இந்த சாங்கை வந்து அவர் இந்தியன் ஃபேன்ஸ்க்காக பண்ணுறாராம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தமிழ், தெலுங்கு இந்த மூணு லாங்குவேஜில் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. இது வந்து நம்ம இந்தியன் மார்வல் ஆந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சாங் வேறு லெவலில் இருக்கும். ஏஆர் ரகுமான் சும்மா பண்ணாலே பயங்கரமாக இருக்கும். அதுவும் இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் என் கேமுக்கு நம்ம எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஏஆர் ரகுமானோட இந்த ஆந்தமுக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்டேட் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட்டில் ஃபேமஸான நிறைய தீவாசை பார்த்துருப்போம். அதில் ஒரு டீம் தான் நம்ம பெல்லா ட்வின்ஸ். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நிக்கி பெல்லா அப்படின்றவங்க ரிட்டையர்மெண்ட் வாங்க போகிறாங்க. ஸோ அஃபிஷியலாக வந்து அவங்க அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் 2 times அவங்க டபிள்யூபி தீவஸ் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இதான் கைஸ் இன்னைய ஹாலிவுட்டோட அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.